இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு சத்யா வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மனோகர் மாமா வந்து நீங்கள் கார்த்திக் சார் வந்து வரக்கூடாது, கல்யாணத்தில் கலந்துக்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், அதுதான் அவரோட கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே காதம்பரி எல்லாரும் வந்து வீட்டில் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க, எல்லாருக்கும் அழுக வருது. ஆனால் காதம்பரி வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, அதை எப்படி கார்த்திக் இல்லாமலாம் கல்யாணம் நடக்காது, அப்படி ஒரு கல்யாணமே நடக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ருக்மணி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன வர்ற தன் வெண்ணைய வேணான்னு சொல்கிற, அதெல்லாம் வந்துட்டு கார்த்திக் இல்லைனாலும் கல்யாணம் நடக்கும், ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணார் அவர் கல்யாணத்துக்கு, ஸ்ருதி கல்யாணத்துக்குன்னு என்ன வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்தார், எதுவுமே பண்ணலல்ல, அப்புறம் என்ன இப்போ மட்டும் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி கார்த்திக்கோட பாட்டியும் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்காத கார்த்திக், அதெல்லாம் சரியாக வராது, பொண்ணோட கல்யாணத்தில் நீ இல்லாமல் எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல. ஆனால் கார்த்திக் வந்துட்டு பயங்கரமாக யோசிச்சு, இல்லை நான் வரலன்னா இந்த கல்யாணம் நடக்கும்ல, பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஸ்ருதியோட கல்யாணம் தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து நான் வரமாட்டேன், கண்டிப்பாக வந்து இதை வந்து மனோகர்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சத்யாட்ட சொல்லிடுறாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு சரி ஓகே, நான் அண்ணன்ட்ட பேசிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மூணு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் காதம்பரி வந்து, எதுக்கு கார்த்திக் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும், நீங்கள் அந்தளவுக்கு இறங்கி போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்துட்டு, அம்மா சும்மா இருக்கிறீங்களா, கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிக்கிறீங்களா, எனக்கு வந்து யார் இல்லைனாலும் கல்யாணம் நடக்கணும், நீயோ அப்பாவோ யார் இல்லைனாலும் எனக்கு தருண் கூட கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்ற முடிவில் ஸ்ருதி இருக்காங்க. ருக்மணியும் அதே மாதிரி, ஆமாம் டார்லிங் உனக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், அதை நான் நடத்தி வச்சே ஆவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல. உடனே பாட்டியெல்லாம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் ஸ்ருதி வந்துட்டு, என்னோட கல்யாணத்தில் நீங்கள் இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் டாடி இருக்குது, ஆனால் வந்து எனக்கு தருண் வேணும், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரே வழினா அது நீங்கள் வராமல் இருக்கதா, நீங்கள் வந்து என் கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் கண்டிப்பாக நான் உன் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன், நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்கிறாரு. ஸ்ருதியும் வந்துட்டு, இந்த கல்யாணத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன், யார் இல்லைனாலும் இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உறுதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மனோகர் கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஓ கார்த்திக் ஒத்துக்கிட்டானா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மண்டபம்லாம் எதுவும் பெருசாக கிராண்டாலாம் பண்ண வேணாம், கோயிலே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்லிட்டாரு. அதோட இன்னைக்கு எபிசோடும் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.